வணக்கம். காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். கடந்த 4 வருடங்களாக தோட்டத் தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்படவில்லை என அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்து அரசாங்கம் விடுத்துள்ள வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய பெருந்தோட்ட கம்பெனிகள் செயற்பட வேண்டியது அவசியம் என வலியுறுத்திய அமைச்சர் ஜீவன் தொண்டமான், அதற்கு எதிராக கம்பெனிகள் மேற்கொள்ளும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுக்க தயார் எனவும் தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு தெரிவித்தார். 1700 சம்பளம் சம்பந்தமாக பல்வேறு சர்ச்சைகள், வதந்திகள் மக்கள் மத்தியில் நிறைய பேர் பரவிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, அதுக்கு ஜனாதிபதி அறிவித்த அடுத்த நாள் பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, இல்லை எங்களால் இதை கொடுக்க முடியாதுன்னு. இதே பெருந்தோட்ட நிறுவனங்கள் தான் 1000 ரூபா கொடுக்கும்போது கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அப்போ வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது நாங்கள் அது சம்மந்தமாக கமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது 2 தடவை இந்த கேஸை ஜெயிச்சு வெளியே வந்திருக்கோம். இப்போ அப்பீலுக்கு போயிருக்காங்க. பட் அது வந்து அந்த சம்பள நிர்ணய சபை மேலே மட்டும்தானே தவிர, எதிர்காலத்தில் அமைக்கிற சம்பள நிர்ணய சபைகள் மேலே அது இல்லை. நாங்கள் தெளிவாக சட்டமா அதிபர் மூலியமாக ஒரு கடிதமும் எடுத்திருக்கோம். 1000 ரூபா சம்பள பிரச்சனையை பொறுத்த வரைக்கும், சம்பள உயர்வை பொறுத்த வரைக்கும், ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் இருக்கிறனால சம்பளம் வழங்க முடியாதுன்னு எங்கேயும் ஒரு சட்டம் கிடையாது. அது சட்டமா அதிபர் எழுத்து மூலியமாகவே தொழில் அமைச்சிக்கு அறிவிச்சிருக்காரு. இது வந்து பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து அவங்க இழுக்க தான் பார்க்குறாங்க நேரத்தை. ஆகவே இது சம்மந்தமாக நாங்கள் ஜனாதிபதி அவர்கள்கிட்டையும் பேசியிருக்கோம். ஜனாதிபதியும் தொழில் அமைச்சரும் ஒரு ஆவணம் தயார் செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து பெருந்தோட்ட நிறுவனங்கள் ஏன் சம்பளத்தை கூட்டி தர முடியாதுன்னு ஒரு அறிவித்தல் வைக்கிறாங்கன்னா, தோட்டங்கள் வந்து காடாச்சு, மக்கள் அதாவது தோட்ட தொழிலாளர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. ஆனால் தோட்ட தொழிலாளர்களோட எண்ணிக்கை எதுக்கு குறைஞ்சிச்சு? ஏன்னா அவங்க செய்கிற இடத்துல அவங்களுக்கு ஒரு மரியாதையான வேலை இல்லை, ஒரு அங்கீகாரம் இல்லை. அதனால தான் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு தோட்டங்கள். இன்னைக்கு நீங்கள் எந்த தோட்டத்துக்கு போனாலும் தோட்டங்கள் காடாக மாறி இருக்கு. பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து பல்வேறு தவறான வதந்திகளை மக்கள் மனசில் கிளப்பி விட்டு பல்வேறு தவறான விஷயங்களை வெளியே கொண்டு வந்தால் இது வந்து அந்த ஒற்றுமையை உடைக்கிறதுக்கு, அரசாங்கம் மேலே இருக்கிற அந்த நோக்கத்தை திசை திருப்புறதுக்கு தான். 4 வருஷமாக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கல. நியாயமாக பார்த்தா கூட்டுப்பந்து இருக்கிற காலத்தில் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கிடச்சிச்சு. 4 வருஷமாக கிடைக்காத போது இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் சதவீதமே 73.8% தொட்டிருக்கு. டாலர் வந்து 165 360 வரைக்கும் போயிருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது எல்லாமே பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு வந்து லாபம் அதிகமாக கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கட்டாயம் அவங்களால தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை கூட்டித்தர முடியும். இந்த 4 சம்பள முறைமை வந்து ஒரு தவறான முறைமை. இதுலேருந்து மாறி ஆகணும்னா கட்டாயம் ஒரு 2 வருஷம் இல்லாட்டி ஒரு 5 வருஷம் போகும் டிரான்சிஷன் பீரியட். அதுக்காண்டி தோட்ட தொழிலாளர்களை நீங்கள் அதே 1000 ரூபா சம்பளத்தில் வச்சிருக்கணும்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய தப்பு. ஒரு டிரான்சிஷன் எல்லாம் வந்து தான் இந்த 1700 ரூபாவை பார்க்குறோம். இன்றைக்கி எதிர்கட்சி சொல்லிட்டு இருக்கு சிறுதோட்ட உரிமையாளரை ஆக்குவோன்னு. நான் இதை நேராக எதிர்கட்சி தலைவர் அவர்கள்கிட்டே நான் சொல்லியிருக்கேன், சிறுதோட்ட உரிமையாளர் ஆக்குறது பிரச்சனை இல்லை, ஆனால் என்ன பொறிமுறையை கொண்டு வர போகிறீங்கன்னு. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், நிரந்தர தீர்வு தான் நாங்களும் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நம்ம நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை காலத்துக்கு தான் நம்ம உட்காந்து இப்படி பேரம் பேசிகிட்டு இருக்க முடியும்? தேர்தல்னு வந்தால் தான் ஜனாதிபதியாக இஷ்டப்படுற எல்லாருமே மலையகத்தில் ஏறி சொல்லுவாங்க 2000, 3000, 10000. அதை தவிர ஒரு நிரந்தர தீர்வை தேடி யாரும் எடுக்கல. இப்போ பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து என்றைக்கும் தொழில் செய்கிற தொழிலாளர்களை வந்து ஒரு கௌரவமாக நடத்தி அந்த அங்கீகாரத்தை கொடுக்குறாங்களோ அதான் நிரந்தர தீர்வு. இந்த புதிய எம்ப்ளாய்மெண்ட் லா வந்துட்டுருக்கு. இப்போ அது வந்தோன்னே உண்மைக்கும் அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு. ஸோ ஓரளவு பாதுகாப்பு கிடைக்கும். ஆனால் பெருந்தோட்ட நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சிந்தனை மாறி ஆகணும். அந்த சிந்தனை மாறலைன்னா ஒன்றும் நடக்காது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்னெடுக்கப்படும் பொருளாதார சீர்திருத்த திட்டங்களுக்கு அமெரிக்கா பாராட்டு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்னெடுக்கப்படும் பொருளாதார சீர்திருத்த திட்டங்களுக்கு அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகார பணியகத்தின் உதவி இராஜாங்க செயலாளர் பாராட்டு தெரிவித்துள்ளார். அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகார பணியகத்தின் உதவி இராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் ஜனாதிபதியினால் முன்னெடுக்கப்படும் பொருளாதார சீர்திருத்த திட்டங்களுக்கும் அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகார பணியகத்தின் உதவி இராஜாங்க செயலாளர் பாராட்டு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணம் ஊர்காவுத்துறை வீதியின் நாரந்தனை பகுதியில் ஜாழ் சிறைச்சாலை பேருந்தும் ஹயஸ் வாகனமும் மோதி விபத்து சம்பவித்துள்ளது.
யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை நீதிமன்றத்திலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி கைதிகளை ஏற்றி வந்த யாழ்ப்பாணம் சிறைச்சாலை பேருந்தும் ஊர்காவல்துறை பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த கைஸ் வாகனமும் நாரந்தினை பகுதியில் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. கைஸ் வாகனத்தை திடீரென நிறுத்த முற்பட்ட போது அதே திசையில் பின்னால் வந்த சிறைச்சாலை பேருந்து கைஸ் வாகனத்தின் பின்னால் மோதி விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கைஸ் வாகனத்தில் பயணித்த ஒருவர் காயமடைந்த நிலையில் ஊர்காவல்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறைச்சாலை பேருந்தும் கைஸ் வாகனமும் சேதமடைந்துள்ளன. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். 20-20 உலகக்கிண கிரிக்கெட் தொடரில் பங்கு பெற்றும் இலங்கை கிரிக்கெட் அணிக்கு ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் ஜூன் 1 முதல் ஜூன் 29 வரை நடைபெறவுள்ள 20-20 உலகக்கிண கிரிக்கெட் போட்டியில் பங்கு பெற்றும் இலங்கை கிரிக்கெட் அணியினர் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்தனர். வனிந்து கஷரங்க தலைமையிலான 15 வீரர்கள் அடங்கிய இலங்கை கிரிக்கெட் அணியை இவ்வாறு சந்தித்தது. வீரர்களை ஊக்குவித்த ஜனாதிபதி அவர்களுடன் சிநேகபூர்வமாக கலந்துரையாடியதோடு நாட்டுக்கு சிறந்த வெற்றியுடன் பெறுமாறு வாழ்த்தினார். இதேவேளை இலங்கையில் நடைபெற்ற 1வது பிரிவு ஆசிய ரக்பி சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற இலங்கை ரக்பி அணியும் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்தது. பல வருடங்களின் பின்னர் ரக்பி விளையாட்டில் கிடைத்துள்ள இந்த வெற்றியை இட்டு நாடு மிகவும் பெருமையடைவதாக தெரிவித்த ஜனாதிபதி வீரர்களின் திறமைகளை பாராட்டி அவர்களை வாழ்த்தினார். இந்நிகழ்வில் அமைச்சர் ஹெரன் ஃபெர்னாண்டோ, ராஜ்யாங்க அமைச்சர் அரந்திக ஃபெர்னாண்டோ, தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான ஷால் ரத்நாயக்க ஆகியோர் கலந்து கொண்டனர். 2023 ஆண்டில் குடும்பம் ஒன்றுக்கான மாதாந்த நுகர்வு செலவு அதிகரித்துள்ளது. இலங்கையில் நிலவி வரும் பணவீக்கம் காரணமாக குடும்பம் ஒன்றின் நுகர்வு செலவு 2022 ஆண்டுடன் ஒப்பிடும் போது 2023 ஆண்டில் 1,03,283 அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள பொருளாதார விளக்க அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது 116.5% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் நாட்டில் குடும்பம் ஒன்றுக்கு 2022 ஆண்டில் மாதாந்த நுகர்வு செலவு 88,704 ரூபாவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2023 ஆண்டில் குடும்பம் ஒன்றுக்கான மாதாந்த நுகர்வு செலவு 1,03,283 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் ஒரு குடும்பமானது உணவு அல்லாத பொருட்களுக்கு அதிகம் செலவிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதன்படி 2022 ஆண்டில் இந்நாட்டில் குடும்பம் ஒன்றின் மாதாந்த நுகர்வு செலவில் 53.9% உணவு அல்லாத பொருட்களுக்கு செலவிடப்பட்டுள்ளது. மாதாந்த நுகர்வு செலவில் 46.12% மாத்திரமே உணவுக்காக செலவிடப்பட்டுள்ளது. 2023 ஆண்டில் குடும்பம் ஒன்றின் மாதாந்த நுகர்வு செலவில் 56.2% உணவு அல்லாத பொருட்களுக்கு செலவிடப்பட்டுள்ளது. அதே ஆண்டில் உணவுக்காக 43.8% செலவிடப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஆண்டில் உணவு அல்லாத பொருட்களின் விலை அதிகரித்த நிலையில் கடந்த 2022 ஆண்டுடன் ஒப்பிடும் போது விலை அதிகரிப்பானது குறைவான மட்டத்திலேயே காணப்பட்டு வருகின்றது. வவுனியாவில் பெய்த கடும் மழையால் கால்வாய்களில் பிளாஸ்டிக் பொருட்கள் தேங்கி காணப்பட்டன. வவுனியாவில் பெய்த கடும் மழை காரணமாக வீதியோரங்களில் வீசப்பட்டிருந்த பிளாஸ்டிக் பொருட்கள் மழை நீரில் அடித்து செல்லப்பட்டு கால்வாய்களில் தேங்கி காணப்பட்டன. இதனால் கால்வாய்களில் நீர் செல்ல முடியாமல் கால்வாய்க்கு வெளியே சென்று வீதியால் நீர்வடியும் நிலை காணப்பட்டது. இந்நிலையில் நகரசபையின் சுகாதார தொழிலாளர்கள் கால்வாய்களை அடைத்து பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதேவேளை வயல்வெளிகளிலும் பிளாஸ்டிக் பொருட்கள் மழைநீரில் அடித்து வரப்பட்டமையால் வயல்களிலும் பிளாஸ்டிக் பொருட்கள் தேங்கியுள்ளமையை அவதானிக்க முடிந்தது. நகர்ப்பகுதியில் பிளாஸ்டிக் பொருட்களை போடுவதற்கு போதுமான அளவு கழிவு தொட்டிகள் இல்லாமையும் இதற்கு காரணமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் வடமராட்சியில் கிணற்றுக்குள் இருந்து ஆணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கேபிள் கடற்கரை பகுதியில் கிணற்றுக்குள் இருந்து நேற்று ஆணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கரைவிலை வாடியொன்றில் தங்கி நின்று மீன்பிடியில் ஈடுபட்டு வந்த நபர் திடீரென அப்பகுதியிலிருந்து காணாமல் போனதை அறிந்த மீனவர்கள் தேடுதல் நடத்தினர். இதன்போது குறித்த நபர் அருகில் இருந்த கிணற்றுக்குள் சடலமாக காணப்பட்டதை அறிந்த மக்கள் மருதங்கனி போலீசாருக்கு தெரியப்படுத்தினர். அதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டனர்.
இவ்வாறு சரளமாக மீட்கப்பட்டவர் புத்தளம் உடப்பு பகுதியைச் சேர்ந்த குடும்பஸ்தரான மனோராசன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு வெற்றாப்பிள்ளை கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு நேற்று கடல் தீர்த்தம் எடுக்கப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க முல்லைத்தீவு வெற்றாப்பிள்ளை கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு நேற்று கடல் தீர்த்தம் எடுக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. வருடாந்த பொங்கல் உற்சவம் எதிர்வரும் 20ஆம் தேதி இடம்பெற உள்ளது. பொங்கல் நிகழ்வு நடாத்துவதற்கு முன்பாக கடல் தீர்த்தம் எடுத்து விளக்கரிக்கும் நிகழ்வு நடாத்தப்படுகின்றமை வழமையாகும். அதற்கமே இம்முறையும் கடல் தீர்த்தம் முளியவளை காட்டாவினார் ஆலயத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு பானையில் இடப்பட்டு அதன் பின்னர் உப்புநீர் விளக்கு எரியவிடப்படும். விளக்கு தொடர்ந்து எரியவிடப்பட்டு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காட்டாவினார் ஆலயத்தில் பொங்கல் நிகழ்வு நடாத்தப்படும். மறுநாள் திங்கட்கிழமை அதிகாலை இந்த உபர்நீர் விளக்கானது மடைப்பண்டங்களுடன் காட்டாவினார் ஆலயத்திலிருந்து வெற்றாப்பிள்ளை கண்ணகி அம்மன் ஆலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் பின்னர் வெற்றாப்பிள்ளை கண்ணகி அம்மன் ஆலய பொங்கல் உற்சவம் இடம்பெற உள்ளது. மன்னாரில் ஆஸ்திரேலிய நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட உள்ள கனிய மணல் அகழ்வு தொடர்பான பொதுமக்களின் விருப்பத்தை பெற்றுக்கொள்வதற்கான அவசர கூட்டம் நேற்று இடம்பெற்றது. மன்னார் மாவட்டத்தில் ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்ட நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட உள்ள கனிய மணல் அகழ்வு தொடர்பாக பொதுமக்களின் விருப்பத்தை பெற்றுக்கொள்வதற்கான அவசர கூட்டம் நேற்று மாலை மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதில் ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்டு இயங்கும் டைட்டானியம் ஷான் லிமிடெட் நிறுவன இயக்குனர் ஷாலி உள்ளடங்களாக குறித்த நிறுவனத்தின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். சுற்றுச்சூழல் தாக்கம் தொடர்பான மதிப்பீட்டை பெற்றுக்கொள்ளும் வகையில் குறித்த நிறுவனத்தினர் தெரிவு செய்யப்பட்ட இடங்களுக்கு செல்லும்போது மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பையும் கண்டனத்தையும் வெளிப்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் ஜனாதிபதி சில வேண்டுகோளுக்கு அமைவாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மூலமாக கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கே கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் மன்னார் பிரஜைகள் குழு, பொது அமைப்புகள், மீனவ அமைப்புகள், சமூகமட்ட அமைப்புகள் ஆகியவற்றின் பிரதிநிதிகள், திணைக்கள தலைவர்கள் பங்கேற்றனர். இதன்போது ஆஸ்திரேலிய நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட உள்ள கனிய மணல் அகழ்வு திட்டம் குறித்து மக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. அதனையடுத்து மன்னார் மாவட்டத்துக்கு குறித்த திட்டத்தினால் பாரிய பாதிப்புகள் உள்ளமை தொடர்பில் மக்களாலும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளாலும் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற புவியியல் துறை சிரேஷ்ட விரிவாளர் நாகமுத்து பிரதீபராஜா திட்டம் மன்னாரில் அமல்படுத்தப்படும் பட்சத்தில் பாரிய பாதிப்புகள் ஏற்படும் என சுட்டிக்காட்டினார். அவரது கருத்தை பொது அமைப்புகள் மற்றும் கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் பிரஜைகள் குழுவினர் வரவேற்றனர். இதேவேளை மன்னார் தீவில் குறித்த திட்டத்தை அமல்படுத்துவதை மக்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் மன்னார் தீவை தவிர்த்து வேறு நிலப்பரப்பில் குறித்த திட்டம் தொடர்பான ஆய்வை மேற்கொள்ள அனுமதி வழங்குவது எனவும் மன்னார் தீவில் கனிய மணல் அகழ்வுக்கு ஆதரவு வழங்காத நிலையில் சுற்றுச்சூழல் தாக்கம் தொடர்பான மதிப்பீட்டை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்க முடியாது எனவும் மக்கள் வலியுறுத்தியுள்ள காரணத்தினால் கூட்டம் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டது. இதன் காரணமாக திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாத நிலை தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிக்கை மூலம் தெரியப்படுத்த இருப்பதாக மன்னார் அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்திலே மேற்கொள்ளப்பட இருக்கின்ற இந்த டைட்டானியம் அகழுதல் தொடர்பான பொதுமக்களின் விருப்பத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு கூட்டம் மன்னார் மாவட்டத்தில் நடைபெற்றது. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடினை பெற்றுக்கொள்வதற்காக பொதுமக்கள் அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு சென்ற பொழுது அதில் பொதுமக்கள் எதிர்ப்பு காட்டிய நிலைமை வந்து காணப்பட்டது. இந்த நிலைமையில்தான் ஜனாதிபதி செயலகத்தின் வேண்டுகோளுக்கு அமைய பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மூலமாக கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. குறிப்பிட்ட நிறுவனத்தினரால் பொதுமக்களுக்கு அவர்கள் இந்த திட்டம் தொடர்பான விடயம் முன்வைப்பு செய்யப்பட்டது. புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் இந்த திட்டம் மன்னார் தீவிலே அமுல்படுத்தப்படும் இடத்து பாரிய பாதிப்புகள் ஏற்படும் என்றதை சுட்டிக்காட்டினார். எனவே அவர்கள் மன்னார் நகர பகுதிகளிலே மன்னார் தீவிலே இந்த திட்டத்தை மேற்கொள்வதை மக்கள் விரும்பாத காரணத்தினால அதை இந்த மன்னார் தீவை தவிர்த்து வேறு நிலப்பரப்பிலே அது தொடர்பான ஆய்வுக்கு அனுமதி வழங்குவதென்றும் இந்த மன்னார் தீவிலே இந்த மணல் அகழ்வுக்கு விரும்பாதபடியால் அது தொடர்பான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டினை மேற்கொள்வதற்கும்
அனுமதி வழங்க முடியாத பொதுமக்கள் உறுதியாகின்ற காரணத்தினாலே கூட்டம் நிறைவு பெற்றிருக்கின்றது. பொதுமக்களின் இந்த மன்னார் தீவிலே மேற்கொள்ள விரும்பாத அந்த நிலைமையை நாங்கள் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு அறிக்கை மூலம் தெரியப்படுத்த இருக்கிறோம். எங்களுடைய மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படவிருந்த கனியமண் அகழ்வு திட்டத்திற்கான முயற்சிகளை அடியோடு நிறுத்துவதற்கான முயற்சிகள் எங்களால் முன்னெடுக்கப்பட்டு இன்று வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது என்பதை சந்தோஷமாக இந்த இடத்தில் தெரியப்படுத்துவதோடு இனிமேல் எந்த முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் உரியவரிடம் கேட்டிருக்கிறோம். இது அவர்கள் மீறி மேற்கொள்ளும் பட்சத்தில் எங்களுடைய மக்கள் தங்கள் பதில்களை தக்க முறையில் அறிவிப்பார்கள். மன்னாரின் அகலம் சராசரியாக 5.5 கிலோமீட்டர். 5.5 கிலோமீட்டர்ல இந்த கிரேக்கு கடல் இருக்கு, அந்த கிரேக்கு கடல் இருக்குது. அப்ப அதை இன்லேண்ட் சொல்லிடலாம். ப்ரோபோஸ் பண்ணிருக்கிற இந்த ஏரியா வெஜிடேஷன் குறைவு அல்லது பனைமரம் இல்லாத பகுதி அல்லது பயன்பாட்டுக்கு உட்படாத பகுதி என்றாலும் இது மன்னாருக்கு மிகவும் ஆபத்தான பகுதி. ப்ரொபோசல்ல ஒரு இடத்திலும் இந்த மன்னாரை சுற்றி இருக்கிற டைடல் வேவை பற்றி கதைக்கிறது. மன்னாரின் மிகப்பெரிய பலவீனமே அதுதான், பலமும் அதுதான். மன்னாரை இலங்கையின் ஒரு பகுதியாக கூட எடுக்கிறது என்றால் மன்னார் தனித்த ஒரு தீவு. இலங்கையின் மற்ற பகுதிகளுக்கு பொருத்தமான எந்த ஜியோலஜிக்கல் ஸ்ட்ரக்சரும் இந்த மன்னாருக்கு கிடையாது. எக்கனமிக்க மட்டும் தனிச்சு செய்கிற ஒரு திட்டமும் சஸ்டைனபிள் திட்டம் கிடையாது. மன்னார் பள்ளிமுனை கடலில் படகு மூழ்கியதில் மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மன்னார் பள்ளிமுனை கடற்பரப்பில் இருந்து இன்று மாலை கடற்றொழிலுக்கு சென்ற குடும்பஸ்தர் ஒருவர் படகு மூழ்கியதில் உயிரிழந்துள்ளார். பள்ளிமுனை மேற்கு பகுதியைச் சேர்ந்த 62 வயதான எஸ் ஏ ஜான்சன் என்ற குடும்பஸ்தர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த மீனவருடன் மேலும் சில மீனவர்கள் படகு ஒன்றில் தொழிலுக்கு சென்றுள்ளனர். நேற்று மாலை 4 மணியளவில் திடீரென கடும் காற்று மற்றும் மழை பெய்துள்ளது. இதன்போது மீனவர்கள் சென்ற படகு மூழ்கிய வேளை ஏனையவர்கள் உயிர் தப்பிய போதும் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். சடலம் மீட்கப்பட்டு மன்னார் வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இஸ்ரேலுக்கு எதிராக கொழும்பில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை உடனடியாக நிறுத்துமாறு வலியுறுத்தி கொழும்பு கள்ளுப்பட்டியில் லிபரட்டி சுற்றுவட்டத்துக்கு அருகில் நேற்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பலஸ்தீன விடுதலைக்கான நண்பர்கள் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த போராட்டத்தில் 100,000+ பங்கேற்று இஸ்ரேலுக்கு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாஸ், நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரிஷாட் பகுதீன், முஜிபுர் ரஹ்மான், எஸ் எம் மரிக்கார் மற்றும் முஸ்லீம் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பலரும் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். மனித படுகொலை செய்யும் அரசாங்கமாக இஸ்ரேல் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. பலஸ்தீன மக்களின் வாழ்விடங்களை இஸ்ரேல் அழித்துக் கொண்டிருக்கிறது. அரசு பயங்கரவாதத்தை முன்னெடுத்து பலஸ்தீன மக்களை இந்த உலகத்திலிருந்து முற்றுமுழுதாக அழிப்பதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதனை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் என குறிப்பிட்டார். லிந்துலை மொசாயில அணையத்தின நிகழ்வு இடம்பெற்றது. அணைய தினத்தை சிறப்பிக்கின்ற வகையில் லிந்துலை மொசாயில கீழ்பிரிவு தோட்டத்தின் குறைவற்று செல்வம் பெண்கள் குழுவினர் தாய்மார்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தனர். குறித்த நிகழ்வு மொசாயில தோட்டத்தின் தேயிலை தொழிற்சாலை மண்டபத்தில் மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெற்றிருந்தது. அந்நியருக்கான போட்டி நிகழ்ச்சிகளில் கலந்து வெற்றி பெற்றோருக்கு பெறுமதியான பரிசுகளும் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பிரபாகரனால் முடியாததை வேறு எவரும் வென்றெடுக்க முடியாது என இராஜாங்க அமைச்சர் எஸ் வியானேந்திரன் சூளுரைத்துள்ளார். விடுதலை புலிகளின் தலைவரால் பெற்றுக்கொள்ள முடியாத தமிழத்தை வேறு எவராலும் அடைந்துவிட முடியாது என இராஜாங்க அமைச்சர் சாசிவன் வியானேந்திரன் சூளுரைத்துள்ளார். மட்டக்களப்பு செங்கலடியில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தேச்சியான எதிர்ப்பு அரசியல், அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. தொடர்ந்தேச்சியான எதிர்ப்பு அரசியல் நாங்கள் இப்பொழுதும் முற்போக்கு தமிழர்களும் எங்களுடைய அரசியல் பயணத்தில் எதிர்ப்பு அரசியல் நாங்கள் உருவாகும். தொடர்ந்து ஏற்றியான எதிர்ப்பு அரசியல் நாங்கள் ஏற்றுக்கொள்ளோம். தொடர்ந்து ஏற்றியான எல்லாத்தையும் எதிர்க்கிறது. கொரோனா ஊசி கொண்டு வரலையா, அதுக்கும் தண்டனா. கொரோனா ஊசி போட்டு தானே, அதுக்கும் தண்டனா.
அப்படி எதிர்ப்பு அரசியல் என்றது என்ன? எனக்கு ஒரு நான் எல்லாத்திலையும் பேசுறது பகிரங்கமா பேசுறது, தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பெற்றுக் கொடுக்க முடியாத தமிழீழத்தை என்னுடைய தாத்தாலும் உங்களுடைய தாத்தா வந்தாலும் பெற்றுக் கொடுக்க முடியாது. 2009 முள்ளிவாய்க்கால யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு தாங்கள் மேற்கொள்ள வேண்டிய அரசியல் வித்தியாசமான அரசியல், அப்பதான் எங்களை எதிர்ப்பை பாதுகாத்துக் கொள்ள முடியும். எதிர்ப்பு அரசியல் என்பது 7 தசாப்தம் தாண்டி 8வது தசாப்தத்துக்கு போய் கொண்டிருக்கு. இதனால நாங்கள் என்னத்தை பெற்றுக்கொண்டோம், எவ்வளவுத்தை பெற்றிருக்கிறோம், எவ்வளவுத்தை இழந்திருக்கிறோம் என்று கணக்கு பார்த்தோம்னா விளங்கும். 2வது இன்னொரு அரசியலுக்கு சரணாகதி அரசியல், அதை நாங்கள் ஒருபோதும் செய்ய விரும்புவதில்லை. சரணாகதி அரசியல் எங்களுக்கு தேவையில்லை. நீங்க தான் 5 ஆண்டு ஒரு ஆள் காலம் பிடிச்சிருக்கிற அவசியம் இல்லை, சரணாகதி அரசியலும் தேவையில்லை. 3வது அரசியல் தான் எங்களுக்கு தேவை, ராஜதந்திர அரசியல், இந்த டிப்ளமேட்டிக் பாலிடிக்ஸ் சொல்வார்கள், ராஜதந்திர அரசியல். எங்களுடைய சமூகத்தினுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு, எங்களுடைய சமூகத்தினுடைய இருப்பை பாதுகாக்கின்ற பொழுது 2 விடயம் உள்வாங்கப்படுகிறது. 1 உரிமை சார்ந்த விடயங்கள், 2 அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள். இந்த 2 நீங்கள் சமனாக கொண்டு செல்ல வேண்டும், அப்பதான் சமூகத்தினுடைய இருப்பு பாதுகாக்கப்படும். மட்டக்களப்பு செங்கலடி பொதுச்சந்தையில் அமைக்கப்பட உள்ள வணிக கட்டட தொகுதிக்கான அடிக்கல் நடும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. செங்கலடி பிரதேச சபையின் செயலாளர் வான பற்குணம் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக ராஜ்யாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் கலந்து கொண்டிருந்தார். பொது நிர்வாக உள்நாட்டு தலைவர்கள், மாகாண சபைகள், உள்ளூராட்சி அமைச்சு, உள்ளூர் ஆதரவு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் 5 கோடி ரூபாய் செலவில் இக்கட்டட தொகுதி அமைக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் செங்கலடி பிரதேச சபை மற்றும் பிரதேச உத்தியோகஸ்தர்கள், செங்கலடி வர்த்தக சங்கத்தினர், வர்த்தகர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் பாராளுமன்றத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.